இது எப்போ நடந்துச்சுன்னா மார்ச் 12ஆம் தேதி வந்து ஈவினிங் போல இருக்கும். எனக்கு வந்து ஒரு மெயில் வருது. என்ன மெயில்னா, யுவர் சேனல் இஸ் நோ லாங்கர் எலிஜிபிள் டு மானிட்டைஸ்னு. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒய்டியில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. நான் சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு 2-3 சொல்கிறேன். இந்த ரீயூஸ்டு கண்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நிறைய சேனல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய சாங்ஸ் இதெல்லாம் எடுத்து ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸுக்கு எல்லாமே வந்து இப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ரீயூஸ்டு கண்டர் தான் வரும். ஏன்னா ரீயூஸ்டு கண்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து தப்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா காப்பிரைட் கூட நீங்கள் வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 அல்லது 2 வந்தால் கூட நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சேனலை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது ரீயூஸ்டு கண்டர் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட மானிட்டேஷனை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து டேரெக்டாக உங்களோட கூகுள் ஆட்ஸன்ஸ் தான் வந்து தாக்குன்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் வந்துட்டு ரீயூஸ்டு கண்டர் வரும். அப்படியே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ரீயூஸ்டு கண்டர் தான் வரும். நீங்கள் வந்து ஃபேஸ் கேம் இது வாய்ஸோட நீங்கள் போட்டிங்கன்னா இதிலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து ரியாக்ஷன் தான் பண்ணுறீங்க அந்த வீடியோவுக்கு. அதுலேருந்து அதனால் வந்து ரீயூஸ்டு கண்டர்லேருந்து ஒரு 90% வந்து தப்பிக்கலாம். அதுலேயுமே வந்துட்டு சொல்ல முடியாது கன்ஃபார்மாக வந்து ரீயூஸ்டு கண்டர் வராது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு 90% வந்து தப்பிக்கலாம் இதிலிருந்து. அதே மாதிரி வந்து ஒரு இமேஜ் டைப்பில் இருக்கிற ஒரு மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ணுறீங்க அந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் கேம் இதெல்லாம் தேவை கிடையாது, வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து சேனலுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டர்லாம் கொடுக்க மாட்டோம். இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வித் வாய்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்களோட அதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. டேரெக்டாக எடுத்து நீங்கள் வந்து அப்படியே பண்ணக்கூடாது. உங்களோட வாய்ஸ் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ரைட், இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அதர் சோசியல் மீடியாஸ்லேருந்து எடுக்கிற கிளிப்ஸு, அதாவது என்னென்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து ஒயிட்டி ஷார்ட்ஸ்லேயோ இருக்கிற ரீல்ஸு அல்லது ஷார்ட்ஸு, இதை வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ரீயூஸ்டு கண்டரில் தான் வந்து மாட்டுவீங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை நீங்கள் வந்து தவிர்க்கிறத தவிர வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதனால் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ரீயூஸ்டு கண்டரில் தான் மாட்டுவீங்க. இந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. நமக்கு ஏன் வந்து ரீயூஸ்டு கண்டர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, நிறைய பேர் பார்த்து சிரித்த ஒரு ஷார்ட்ஸ் தான் அந்த குதித்தேனே குசியாக வே. அந்த ஒரு ஷார்ட்ஸ்னால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து வந்துச்சு. இதை அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா காப்பிரைட்டார் மற்ற பிரச்சனைனா கூட வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு. இதில் வந்துட்டு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ரீயூஸ்டு கண்டன் வந்த வீடியோவில் கூட வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. ஆனால் அடிப்பாங்க, ஆனால் எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து நம்மளை வந்து அடிப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஏன் ப்ரோ நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம்ல அப்படின்னு. அங்கே தான் வந்து பெரிய ஆப்போ வந்து காத்துட்டு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட்டு 365 டேஸில் வந்துட்டு 4K வாட்ச் அவர்ஸ் வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா முன்னாடி எடுத்த வாட்ச் அவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ரீசெண்ட் 365 டேஸில் வந்து என்ன இருக்கோ அது மட்டும்தான் வந்து அங்கே இருக்கும். என்கிட்ட வந்துட்டு 4K வந்துட்டு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களே 3307 தான் வந்து இப்போதைக்கு வந்து என்கிட்ட வந்து ரீசெண்டாக இருக்குது. வந்து எப்போ வந்து பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறனோ அப்போ தான் என்னால் வந்து அப்பீலே பண்ண முடியும். சரி, அப்பீலுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஅப்ளே தான். ரீஅப்ளேக்கு வந்துட்டு 1 மந்த் வந்து வெயிட் பண்ணணும். என்கிட்ட வந்து வாட்ச் அவர்ஸே வந்து அப்போதைக்கு இல்லை, ஏன்னா நான் வந்து லைவே போடலையே. என்கிட்ட வந்து அந்த 4K வாட்ச் அவர்ஸ் இருந்தால் தான் வந்து என்னால் வந்து அப்பீலும் பண்ண முடியும். அந்த அப்பீலில் கிடைக்கல அப்படின்னா என்னால் வந்து ரீஅப்ளே பண்ணுறதுக்குமே வந்து 4K வாட்ச் அவர்ஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான், 4K வாட்ச் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ரீஅப்ளேயே பண்ண முடியும். ஓகே மக்களே, நான் வந்து இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து புதுசு கிடையாது. இதோட 2வது டைமு நம்மளுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டர் வந்து மானிட்டைஸ் வந்து போனது வந்து இதோட வந்து 2வது டைமு எடுத்துடலாம் அப்படின்னு வந்து நம்பிக்கை இருக்குது. நீங்களும் வந்து யூடியூபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ போடும்போது வந்து சேஃபாக போடுங்க. ஓகே கைஸ், நான் வந்து உங்களை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.